ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவில் நிறைய பேருக்கு லெவல் ஒன் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் அப்படின்னு மெயில் வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் ஒன் ப்ரோக்ராமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் ஃப்ரெஷருக்கும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் சரி ரெண்டு பேருக்குமே லெவல் ஒன் ப்ரோக்ராமிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜோகோ பொறுத்தவரைக்கும் மொத்தம் அஞ்சு ரவுண்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும், ஸோ ஆப்டிடியூட் ப்ளஸ் வந்து ப்ரோக்ராமிங் இருக்கும், செகண்ட் ரவுண்ட் பேசிக் ப்ரோக்ராமிங் இருக்கும், தேர்ட் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் இருக்கும், ஃபோர்த்து டெக்னிக்கல் இருக்கும், ஃபிஃப்த் வந்து எச்ஆர் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நிறைய பேரோட டவுட் என்னன்னா, இது வந்து ஆப்டிடியூட் ரவுண்டா இல்லை ப்ரோக்ராமிங் ரவுண்டா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஃப்ரெஷர் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இந்த மெயில் வந்திருக்கு. ஸோ காமனாக எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன ரவுண்டு, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். இதுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ இன்ட்ரிவ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மெயிலில் வந்து பார்த்துலாம், நிறைய பேருக்கு மெயில் வரல மெயில் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஸோ மொத்தம் ரெண்டு பேட்ச் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்தப்போ. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட்ன்றது யூஸ்வலாக வந்து இதுதான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, ஆப்டிடியூட் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்லிட்டு லெவல் ஒன் கொடுத்துட்டு ப்ரோக்ராமிங்னு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிட்டானுங்க. ஸோ சாட்டர்டே இருக்குது, 23rd September நாளைக்கு இருக்குது. ஸோ நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், இப்போ தான் மெசேஜ் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து இப்போ உடனே ரெக்கார்ட் பண்ணி போகிறேன். ஸோ ரெண்டு மணிக்கு, மதியம் ரெண்டு மணிக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு, அண்ட் இதில் வந்து டியூரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து கவனிக்க வேண்டியது. 120 minutes வந்து நடக்கும், அண்ட் டெஸ்ட் 4 மணிக்கு முடியும். ஓகேவா? ஸோ ஜோகோவில் ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரையும், இப்போ ரீசெண்ட் அட்டன் பண்ண பேட்சுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரையும் 90 minutes வந்து வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்லாம் இப்போ ரீசெண்ட் பேட்சுக்குலாம் கேட்டிருக்காங்க, எம்சிக்யூ டைப் கேட்கல. ஆப்டிடியூட்டில் வந்து ஒரு 10 questions, ஆப்டிடியூட்டில் 15 questions சி ப்ரோக்ராமிங் இருக்கும். சி ப்ரோக்ராமிங்கில் வந்து உங்களுக்கு பேசிக் சின்டெக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு 10 questions கேட்பாங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு 90 minutes வந்து அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் வந்து பேசிக் ப்ரோக்ராமிங். பேசிக் ப்ரோக்ராமிங்கில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ ஆவரேஜாக 7 questions கேட்பாங்க, அதில் 5 questions வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான டைம் டியூரேஷன் 1 hour. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங், 1 question கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க கொடுத்துருக்க எல்லா டெஸ்ட் கேசஸும் பாஸ் பண்ணும். இட்ஸ் லைக் 1.5 hours நீங்கள் வந்து இங்கே முடிக்கணும். ஓகேவா? பட் இதில் 120 minutes கொடுத்துருக்காங்க, அதாவது 2 hours வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? இந்த 3 rounds இந்த டைம் டியூரேஷனுக்குமே சம்மந்தம் இல்லை. ஸோ இது வந்து இன்னும் வந்து நம்மளை காம்ப்ளெக்ஸாக குழப்புது. ஓகேவா? ஸோ இதில் வந்து சொல்லியிருக்காங்க, லெவல் ஒன் டெஸ்ட் இஸ் காமன் ஃபார் போத் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அப்புறம் வந்து ப்ராப்பர் நெட்வொர்க் கனெக்டர் இதெல்லாம் இருக்கணும், அப்புறம் மால் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணக்கூடாது, பேப்பர் அண்ட் பென் வந்து ரஃப் ஒர்க்காக இது பண்ண சொல்லியிருக்காங்க, அண்ட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி இட் சப்மிட் பட்டன் த கம்ப்ளீஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஹிண்ட். இது வந்து இப்போ ப்ரோக்ராமிங் ரவுண்டா ஆப்டிடியூட் ரவுண்டா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ என்னோட கெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி லாஸ்ட் டைம் உங்களுக்கு இப்போ 3 batch வைக்கணும்னு சொன்னாங்களே, அதில் 2வது batch வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 வந்து ஃப்ரெஷருக்கு வந்து ஆப்டிடியூட் வச்சாங்க, லெவல் 1 எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் பேசிக் ப்ரோக்ராமிங் வச்சாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்க ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராமிங். ரெண்டு பேருமே கண்டிப்பாக பேசிக் ப்ரோக்ராமிங் தான் ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஒரு வேளை இதுக்கு முன்னாடி பேட்சில் வந்து ஆப்டிடியூட் அட்டன் பண்ணிவிட்டு செகண்டு பேசிக் ப்ரோக்ராமிங் வந்து அட்டன் பண்ணிப்பீங்க, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் இருக்கும், செகண்ட் ரவுண்ட் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்காக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருக்குமே காமனாக இருக்குது இந்த பேசிக் ப்ரோக்ராமிங் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து அவங்க ஆப்டிடியூட்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை, ப்ரோக்ராமிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங்காக தான் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க, ரீசன் பேட்ச்க்கு என்னென்ன டாப்பிக்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்துச்சு. ஸோ அதை நான் பேசிக் ப்ரோக்ராமிங் லெவல் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அண்ட் நாளைக்கு வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் ப்ரிப்ரேஷன் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க, அதில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் A to Z. ஸோ அது எல்லாமே போய் பாருங்கள். பார்த்துட்டு டவுட் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள், நான் முடிஞ்சவளுக்கு எல்லாருக்குமே எக்ஸாமுக்கு முன்னாடி ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி லெவல் 2 அதாவது பேசிக் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் தான் இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு பேக்கப்புக்கு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அண்ட் இந்த லெவல் 2 ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரை நீங்கள் C++ ஜாவா மூணுத்தில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து இட்ஸ் லைக் நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ப்ரோக்ராமிங்காக சூஸ் பண்ணிக்கலாம். பட் பைத்தான் வந்து மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வரக்கூடிய இன்டர்வியூ அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அந்த ரவுண்டை பொறுத்தவரை. மற்றபடி நான் டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதுக்குமே ஒரு பேக்கப்புக்கு ஆப்டிடியூடும் பார்த்துட்டு போங்க, ஃப்ரெஷராக இருந்து ஆப்டிடியூட் பார்த்துட்டு போங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா லாஸ்ட் பேட்சுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு டேரெக்டாகவே பேசிக் ப்ரோக்ராமிங் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த தடவையுமே வந்து உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் தான் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெஷருக்குமே வந்து பேசிக் ப்ரோக்ராமிங்லேருந்து ஸ்டார்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா
ஆப்டிடியூடும் பார்த்துட்டு போங்க, ப்ளஸ் இதுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங்கும் பார்த்துட்டு போங்க, ஓகேவா? ஸோ ஒரு பேக்கப்புக்காக பார்த்துட்டு போங்க. மேபி உங்களுக்கு அதுலேயுமே கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பட் மோஸ்ட்லி கேட்க சான்ஸ் இல்லை, ஏன்னா இதில் வந்து ப்ரோக்ராமிங் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே ஆப்டிடியூட் மென்ஷன் பண்ணல. டியூரேஷன் அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம லாஸ்ட் ரீசன் பேட்ச் கேட்ட மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ ரவுண்ட்ஸுமே வேறு வேறு டியூரேஷனில் இருக்குது, இவங்க கொடுத்துருக்கிறதுமே வேறு டியூரேஷனில் இருக்குது. ஸோ எனக்கு அதுதான் வந்து பெரிய டவுட்டாக இருக்குது. நம்ம அந்த டியூரேஷன் வச்சு கூட நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கலாம், பட் இது கம்ப்ளீட்லி வேறு. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது மேபி காமனாக இருக்கும், ஓகே? ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், ரீசெண்டாக கேட்டவங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு டவுட்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நாளைக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, உங்களுக்கு வந்து எப்படி அந்த இது இருந்துச்சு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர் எல்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணாலும் சரி, நான் வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போது இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களுமே வந்து 120 மினிட்ஸில் ஏதாவது ஜோகோவில் ரவுண்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அது என்ன ரவுண்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு தம்ஸ்அப் வந்து கொடுத்துருங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குல்ல, கிளிக் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.